வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் ஃப்ளெக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சினிமா அப்டேட்ஸோடு தான் இந்த வீடியோவில் நான் உங்களை பிக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தங்கலான். ஸோ தங்கலான் வந்து நம்ம மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாவில் சொல்லிக்கொள்ளும்படியான எந்த படங்களுமே வரல. நம்ம எல்லாருமே மலையாள படங்களை தான் கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ மலையாள படங்களை சும்மா கொண்டாடல, அவங்க சூப்பரான படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் எங்களுக்கு ஒரு நல்ல படம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதிகமாக காத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தங்கலானுக்கு தான். ஸோ அதோட ரிலீஸ் எப்போ தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. ஸோ மே மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. அது மட்டும் இல்லை, அடுத்து சியான் 62 வந்து வெளிவரப்போகுது இல்லையா. ஸோ அதற்கான ஷூட் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. வீர தீர சூரன் படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் அதனுடைய டீசர் வந்து வெளியாச்சு. அந்த டீசரில் வந்து விக்ரம் அவர்கள் வந்து ரெண்டு கையில் ரெண்டு கத்தி வச்சுட்டு ரெண்டு அருவாள் வச்சுட்டு வந்து நிற்பார். இதை பார்த்த ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ரீல்ஸுக்காக இந்த கேக்கை வந்து கத்தியில் வெட்டுறேன், இல்லை சும்மா கையில் வந்து நான் கத்தி எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு இளைஞர் வந்து ஒரு வீடியோ போட்டாலே உடனே அதை வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனால் சினிமா துறையில் இந்த மாதிரி அருவாளை வச்சிருக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து நீங்கள் இப்படி காட்டும் பொழுது இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால அந்த படத்து மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அபிநந்தன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து வெளிவரப்போகுது. எஸ் அபிநந்தன் அவர்களை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ல, ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தான் அவர்கள் அவரை வந்து தூக்கிட்டு போய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி அவர் மீண்டு திரும்பவும் வந்து நம்ம இந்திய பூமிக்குள்ள நுழைந்தார் அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். அந்த திரைப்படத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றில் வந்து பிரசன்னா அவர்கள் நடிக்கிறதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அந்த கெட்டப்போட வந்து ஒரு போஸ்டர் கூட வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் வெளிவரப்போது இதற்காக பிரசன்னா வந்து ரொம்பவே மெனக்ட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்காக ரொம்பவே அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. லைக் வந்து காஷ்மீரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிகிரி குளிரில் வந்து அவர் கடுமையாக கஷ்டப்பட்டு ஷூட் எடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு மகானுடைய பயோபிக்ல நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரசன்னா அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. எஸ் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தக் லைஃப் படம். சோ இப்பதான் ரீசெண்டா வந்து அரசியல் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தக் லைஃப்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு. சோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஷூட் வந்து பயங்கரமா டெல்லியில போய்கிட்டு இருக்கு, செங்கோட்டையில எல்லாம் பயங்கரமா வந்து ஷூட் போய்கிட்டு இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு சிறப்பான தகவலும் இந்த திரைப்படத்துல இருந்து வந்திருக்கு. இந்த திரைப்படத்துக்கு ஒரு பாடல் கமல்ஹாசன் சாரே வந்து லிரிக்ஸ் எழுதி இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த லிரிக்ஸ் அவர் 2.5 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பயங்கரமான தகவல் வெளியாகி போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைக்கிறார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. சோ அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற போட்டிக்கு நடுவில் வந்து சிவகார்த்திகேயன் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. சோ அவருக்கு முன்னாடி இப்பதான் அயலான் ஒரு திரைப்படம் வந்தது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு படம் வந்து ரெடி ஆகி பயங்கரமா ஏஆர் முருகதாஸ் அவங்களுடைய இயக்கத்துல வேற லெவலா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாடி எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதற்கிடையில் வந்து இவருடைய அடுத்த படம் என்னவாக இருக்கும், யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு, ஆல்ரெடி இவரை வைத்து எடுத்த படம் டான். ஸோ டான் படத்தினுடைய டிரெக்டர் சிபி அவர்கள் தான் மறுபடியும் அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு இயக்க போறதாக ஒரு சின்ன தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. அதற்கப்புறம் பேன் இண்டியா லெவலில் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு திரைப்படம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக புஷ்பா 2. ஸோ புஷ்பா 2 அப்படிதான். புஷ்பா 2 இருந்து என்ன ஒரு போஸ்டர் வந்தாலும் சரி, சிங்கிள் வந்தாலும் சரி, சிங்கிள் வரதுக்கான டீசர் வந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மே 1 வந்து சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது, August 15 வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதனுடைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்காக அல்லு அர்ஜுன் வந்து 150 crore சேலரி வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. புஷ்பா 1 விட கிட்டத்தட்ட 30% அதிகமாக இவருடைய சம்பளம் ஏறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எஸ் ஆஸ் யூஷுவல் ஏறுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவிலே, ஐ மீன் இந்தியன் சினிமாவிலேயே அதிகப்படியான சேலரி வாங்கிட்டு இருக்கவர் நடிகர் விஜய் தான். அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் அவர்களும் வாங்குறது வந்து பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அல்லு நம்ம புஷ்பா 1 எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு தெரியும். ஸோ 2 அந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இவ்வளவு சம்பளமும் கூடியிருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு திருப்தியை ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொடுக்குமா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புஷ்பா 2 ஃபர்ஸ்ட் சிங்கிள்னுடைய ஒரு குட்டி டீசர் வந்து விட்டுருந்தாங்க, புஷ்பா புஷ்பா புஷ்பா
புஷ்பான்னு. ஸோ அதுவே நிறைய பேருக்கு என்னடா புஷ்பா 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 எங்களுக்கு தெரியும்டா பாட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து May 1 ரிலீஸ் ஆகும் அண்ட் தலை பர்த்டே அப்போ ஓகே லெட்ஸ் வி சி வாட் ஹேப்பன். பாகுபலியில் நடித்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனவர் தான் பிரபாஸ் அவர்கள். ஸோ பிரபாஸ் அவர்களுடைய Salaar 1 படம் வந்து ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ ஆதிபுருஷ் வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி போயிடுச்சு. சரி அந்த கதையை இப்போ விடுவோம். ஸோ Salaar 2 வந்து அகெயின் வரப்போகுது. எஸ் Salaar 2 வரப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ரிலீஸ் பண்ணும்போதே Part 1 தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ படத்தில் பில்டப்பா பில்டப்பில் படமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே Salaar 1 போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ Salaar 2 என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கியாரா அத்வானி ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வந்து வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கியாரா அத்வானி ஆல்ரெடி கேம் சேஞ்சர் படத்துலேயும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கியாரா அத்வானிக்கும் தெலுங்குக்கும் ஒரு பயங்கரமான டச் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த படங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வி சி வாட் ஹேப்பன் இன் திஸ் மூவி. பாலிவுட்ல ஒரு முன்னணி நடிகையாக இருக்கக்கூடியவங்க தான் வித்யா பாலன். ஸோ வித்யா பாலன் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க இவங்க செஞ்ச விஷயத்த கான்கள் செய்ய மாட்டாங்க. என்ன கான்கள் செய்ய மாட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, அவங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக காதல் தி கோர் படம் வந்து வந்துச்சு மம்முட்டி அவர்கள் நடித்து. ஸோ இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் எந்த ஒரு பிக் ஸ்டாரும் கண்டிப்பாக நடிக்கவே மாட்டாங்க, அப்படியே நடித்தாலும் மக்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. பட் அதையும் தாண்டி மம்முட்டி அவர்கள் வந்து நடித்து அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தைரியமான முடிவை மலையாள தேசத்தில் உள்ளவங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐ எம் நாட் மலையாள தேசம் அப்படின்னு அவங்க சொல்லலை. மலையாளிஸ் வந்து நிறைய படித்தவங்க, நிறைய நாலேஜ் உள்ள பர்சன்ஸ், அவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கான்கள் நடிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதே இடத்துல வந்து ஆயுஷ்மான் குராராவையும் பாராட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முன்ன மாதிரி கிடையாது காலகட்டம், இப்போ வந்து மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்ட சினிமானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே உடச்சிட்டு தான் இந்த காலம் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்பிளெக்ஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.